தமிழ் வெப்துனியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜனவரி மாதத்திற்கான பலாபலன் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நாம் முதல்ல பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில் ராகுவும், விருச்சிக ராசியில் செவ்வாயும், தனுசு ராசியில் சூரியன், புதன், குரு, சனி, கேதுவும், மகர ராசியில் சுக்கிரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று மகர ராசிக்கு புதன் பகவான் மாற்றம் பெறுகிறார். 10ஆம் தேதி அன்று சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்றைக்கு தான் தைப்பொங்கல். 28ஆம் தேதி அன்று புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இந்த கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலாக நாம் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு குழப்பம் என்னென்னா, அந்த சனிப்பெயர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருந்தது. கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த மாதம் கிடையாது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். ஆயுள் காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஒரு பெரிய கிரக கூட்டிலிருந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாகவும், 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார்கள். 10ஆம் தேதி உங்களுடைய சுகாதிபதி பாக்யாதிபதி சுக்கரன் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். 13/5/2012 மிகப்பெரிய சொல்லொன்னா துயரம் கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த விஷயமும் நடக்கலை, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கே நிறைய பேர் போயிட்டாங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான், இனிமேல் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள். ஆனால் இப்போ தான் அதற்கான சரியான நேரம் வந்திருக்குது. ராசி பகவானுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை, சுக்கரன் ராசிக்கு வர்றது, எல்லாமே ஒரு பெரிய யோகத்தை அள்ளி தந்து உங்களுக்கு வந்து எந்த கேட்லாம் மூடி இருந்தால் கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிக மிக அனுகூலத்தை கொடுக்கும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை நீங்கள் இந்த காலகட்டத்தில் காண போகிறீங்க. 4ஆம் இடத்தை பார்க்குற செவ்வாய் கண்டிப்பாக வீடு பணி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க காத்துன்ருக்கு. கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா போதும், கட்டாயமாக அது ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடக்கும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது குழந்தைகள் சார்ந்து மகரத்தை விட கும்பத்துக்கு குரு பகவான் நிறைய நல்லது செய்வார். ஸோ குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது, உங்கள் வீட்டில் குழந்தைகள் யாருக்காவது மேரேஜ் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்குலாம் மேரேஜ் நேரம் கன்ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி உங்கள் குழந்தைகள் ஏதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் செலக்ட் ஆகிடுவாங்க. மிகப்பெரிய அனுகூலம் நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது. அது மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருந்தவர்கள், டிவோர்ஸ் கேஸ் சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் மீண்டும் மனம் திருந்தி இந்த டிவோர்ஸ்லாம் வேண்டாம், நம்ம இனிமேல் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இனிமேல் நடக்க போகிறது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். கண்ணை மூடிட்டு ரிஸ்க் எடுங்க, கடன் வாங்குங்க, தொழிலில் ரிஸ்க் எடுக்கலாம். புதிய ஆட்கள் நீங்கள் பார்ட்னர்ஸாக சேர்த்துக்கோங்க, புதிய எம்ப்ளாயீஸ் அப்பாயிண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்துக்கும் நீங்கள் எப்படி வேணும் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். இப்போ உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவருடன் தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், இப்போ ஏதாவது இந்த போட்டித் தேர்வு TNPSC அல்லது இந்த UPSC இது மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல காலகட்டம். அது மாதிரி இந்த இது நம்ம நெட்டுக்கு வந்து எழுதுறவங்க, நீட்டு NEET நீட்டுக்கு எழுதுறவங்க, அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம். மருத்துவம் சார்ந்த கல்வி, அறிவியல் சார்ந்த கல்வி, வெளிநாடு போய் நாம் வந்து MBBS படிக்கணும், அதெல்லாம் அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம். பெண்களை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான தடங்களும் நிச்சயமான முரண்களும் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய வீடு முனை பாக்கியங்களை பெறுவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஒரு 2 முக்கியமான அறிவிப்புகள் நம்ம இந்த மாதத்தில் கொடுக்குறோம். முதல் அறிவிப்பு, இந்த கேள்வி பதில் ஒன்று நம்ம கேட்டிருந்தோம் போன மாதத்தில். நிறைய பேர் அவங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க.
என்னுடைய கொஞ்சம் பணிச்சுமை இருக்கிறதுனால 25ஆம் தேதி வரைக்கும் என்னால் அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. 25ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கான பதில் யார் யார் மெயில் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்கும் நிச்சயமான முறையில் வந்து சேரும். இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம வீடியோஸுக்கு கீழே நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்டிருக்கீங்க, எங்களால் அதை எடுத்து சொல்ல, ஏன்னா நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்மளால் பதிலளிக்க முடியாத சூழ்நிலைகள். ஸோ தயவு செய்து நம்ம இந்த கீழே காணக்கூடிய இமெயில் அடிக்கு உங்களுடைய கேள்விகளை இதுவரைக்கும் அனுப்பாதவங்க அனுப்பிடுங்க. ஒரு கேள்வி ஒரு நபர், ஒரு நபருக்கு ஒரு கேள்விக்கு நம்ம MP3 வடிவில் ஆடியோ வடிவில் நாம் கேள்விக்கு நாம் பதில் சொல்கிறோம். இது முதலாவது அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு, ஜனவரி 1ஆம் தேதி வாலாஜாவில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பீடத்தில் 5 ஹோமங்கள் ஏற்கனவே அவங்க வாலாஜா பீடத்தின் சார்பாக பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து நாம் 1 லட்சம் ஆவர்த்தி விநாயகருக்கு 1 லட்சம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணுறோம். எப்படி நாம் குரு பயிற்சிக்கு எல்லாருக்கும் சங்கல்பம் பண்ணி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நாம் பண்ணுறோம். இதற்கு உங்களுடைய பெயர்களை கீழே காணக்கூடிய இமெயில் ஐடிக்கு தயவு செய்து அனுப்பி வைங்க. ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தவங்க சரியான ஒரு விஷயம் ரொம்ப என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாம் வந்து உண்மையாக ஸ்ரத்தையாக பண்ணுறோம். ஒரு அட்ரஸ்ன்னு போட்டுட்டு ZZZHHன்னு சில ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, நான் அவங்களுக்காக எப்படி பிரார்த்தனை பண்ண முடியும்? நாங்கள் உண்மையாக இருக்கும்போது உண்மையாக யாருக்கு தேவையோ அதுதான் நாங்கள் வந்து பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்ன அப்படின்னா, போன தடவை எல்லாருக்கும் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து ஒரு 75% அட்ரஸே அனுப்பலை. எப்படி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்க முடியும்? ஸோ அதனால் இந்த தடவை தயவு செய்து முழுமையான அட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு பேர் மட்டும்தான் சங்கல்பத்தில் நாங்கள் சேர்த்துக்க முடியும். அது வந்து தயவு செய்து தாயார் தப்பாக நினச்சிக்காதே. ஏன்னா ஒரு 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 நம்ம வீட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னாலே அதற்கு வந்து எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், ஒரு இடத்துல பண்ணுறோம், அதன் பின்னாடி வந்து அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பை மதிக்கணும்னு தயவுசெய்து நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து உண்மையான ஒரு அட்ரஸ் அனுப்புங்க. ஒரு இன்னொரு ஒரு உங்களுக்கு என்னால் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, 100% நாங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த அட்ரஸை நம்ம கொடுத்துட்டோம்னா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டோமோ, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா மிஸ், அந்த மாதிரி தயவு செய்து நாங்கள் யாருக்கும் வெளியில் வரவே வராது, ரகசியம் காக்கப்படும். கண்டிப்பாக அந்த 1ஆம் தேதி முடிஞ்சவங்க அந்த வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா தன்வந்திரி பீடத்தில் வந்து கலந்துக்கலாம். அன்று மாலை எம்முடைய எமக்கு இறைவன் ஒரு கொடுத்துருக்கிற வாய்ப்பு, 2020ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பலன் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.